நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பா, அப்பா எழுந்திரிங்கப்பா. அப்பாம்மா, தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாருங்கம்மா, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அடுப்புல கரண்டி காய போட்டிருக்கேன் சொல்லுங்க. பாத்துக்கிட்டியா? எத்தனை டாலா என்ன டபாச்சுக்கிட்டு இருந்த? உன் டாலா எனக்கு எவ்வளவு நஷ்டம். உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா? உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ண, கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறப்பா? தர 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 ரன் தன் 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 மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்ச, இன்னைக்கு உன் கதை கந்த. ஜமுனா, ஏன் 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 கத்துறீங்க? திருச்சது போல விஷயத்த சொல்லுங்க. உள்பாடிய கடிச்ச இந்த எலியுடைய புல் பாடிய பாத்தியா? ஆமா, என்னமோ பெருசா புளிய புடிச்சிட்ட மாதிரி இவ்வளவு எலிய புடிச்சிட்டு. எலிய புடிச்சது மட்டும் இல்லடி, இந்த எலியனுடைய சாப்டரியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை. இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி. திருட்டு முழி முழிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க, போங்க. அலகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன, நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே. என்ன, நீ அண்ணனுக்கு போன்? ஹலோ, அலகண்டேஸ்வரர் தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐஜியா? ஆமா, அவர் கூட தான். இந்த பாத்ரூம்ல இருக்காரு, இருங்க கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் அண்ணே. அண்ணே, பாராட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல, நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணனும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வரர் தானே பேசுறது? ஆடா, அது நான் இல்லையா, நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வரர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்ல கேக்குறது? உனக்கு எல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா? டேய், முதல்ல போனை விடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா, நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட் மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூட இருந்தாலும் வாடகையே தரமாட்டேங்கிறாங்களே. அவளையே படாதீங்க, என்ன இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றீ. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு, நான் பாதியில் விட்டு வந்தேன், மீதி போய் முடிச்சுட்டு வரேன். என்னம்மா? நான் இன்ஸ்டிட்யூட் போயிட்டு வரேன்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாதன் சார், ஸ்கூட்டர் தொடங்கிங்க போட்டிருக்கே. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5, வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டு இருக்கு. வாடகை இன்னைக்கு குடுத்துவாரு. யாரும் கேட்கிறாய்? வாடகை வந்து கழிச்சு வச்சு. நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா?
இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிரிவிடும். என்ன சொல்றார் சாமி? என்ன விஷயம்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றதுதானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது. தவண முறையில என் வாடகையை குடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும்? ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும் சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு நீ சும்மாற? சாமி, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமாடா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தரமாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2-1 பாத்துறேன்டா. சாமி, நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காலனியே செத்தா போயிடும். யோ, கோயம்புத்தூர் காரரே வர்றாரா? இதா செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லீங்க? இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏ சாவித்ரி, அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பாக்கு வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்கு எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு, உள்ள 5000 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். இதுக்கு அப்புறம் எவனா தீரடங்கடம் வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னே. அப்ப வரட்டா? வாருங்க. என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வத்துமாண்டு போற? சேச்சேச்சே, உங்க கூட பெரிய தொல்லையே போச்சு. மாசமானா நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட எடவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 2-1 முடிவு பண்ணிடுவாங்க. உட்காரு, உட்காருங்க, உட்காரு. இதே மாசா மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2-1 முடிவு பண்ணிடுறது. நான் என்னங்க சொல்றேன், மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளையாக்குன்னு நினைச்சங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு? நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்ல? புறம்போக்கு. புறம்போக்கு, புறம்போக்கு நிலமா? இது கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20-24,000 ரூபாய் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மே, எதுக்கு இவ்வளவு போய் தாள் கொடுங்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளன் தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க, அடுத்து கொடுப்போம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். முனிமா, இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்தாமா மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுக்கற, வேற எவனுமே குடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க, வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடியிருக்கிறவங்க அவங்க, வாடகையை குடுங்கடா நாயங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன? 6 ரூபாய் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட், ஐ வில் மீட் கோர்ட்ங்கறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே, ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்ன்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். இது வேற சட்ட குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு தெரியாம சொல்லா, அது ஐயன் மீட்டு கொட்டு போகுது. அஜுவா, என்ன முனிசாமி? ராயப்பா, எங்க போனோம்? உட்காரு. எங்க போல? உன்ன பக்கத்தை வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜெலண்டு சுரக்கால குடியிருக்கிற, எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை, எங்க அண்ணன் என்ன திட்டாரு, அவங்களை ஓட ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு.
என்னாலே முடியல, நீ விரட்ட போறியா? நாளை நல்ல ரவுடியா போறியா? ரவுடியா? அய்யோ, என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றது வாசம்தான், இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஐடியாவா? வாடகை வசூல் பண்ண தானே. ஆமா, அப்படிதான் சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன், நீ வர போறியா? இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன், சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்த இங்க குடி வச்சுட்டா, மாசம் மாசம் வாடகை எப்படி வருது தெரியுமா? வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும், கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் புரியல புரியல. பத்து மணிக்கே வருவாங்கன்னு சொன்ன, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன காணா? என்ன போய் சொல்றியா? வர்ற பத்திட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ், நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? உன்ன மாதிரி இல்லன்னு சொல்றப்படுவா. ஏதோ ஆட்டோ வருது, அத பாருங்க. அவங்கதான் என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்துக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்களை பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவா ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணு வேண்டா, பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேல்ல வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட் வாடகை கரெக்ட்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட் சாவி. இருக்கு இருக்கு. டேய், பெட்டி பிடிக்கற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்டே, முனிமா நீ இங்க இருக்க? ஆமா, ஏரா சாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரோ எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்னே. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய் முனி, என்ன பாஸ்தர் ரொம்ப தான் கொட்றிய? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் அம்மையா? என் சாவித்ரி, பத்மினி, ஜமுனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டு போ. முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறா. ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இது பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்தாம. நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணு. அந்த பொண்ணு கட்டி சொல்லுங்க. அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லு. ராயப்பா, என்னப்பா கதவை தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு. நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன். அதை எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கெல்லாம் ஓகே, இல்லைன்னா ஓகே இல்ல. எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம். வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜமுனா, ஜமுனா. என்ன என்ன? இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறத? ஏன் கண்ணு, நாலஞ்சு நாளா நீ பூவே வச்சுக்கலையே, மறந்துட்டியா? நான் ஒண்ணா வச்சு விட்டுமா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், பேசாம போய் படுங்க. ஏன் கண்ணு, மூடு அவுட் ஆயிடுச்சாமா? பின்ன இருக்காதா? பாவங்க அந்த உஷா பொண்ணு, ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. யாரோ ஒருத்தி கழுவுட கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக என் தலையில மண்டல்லி போடுற. இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கருத்தை காட்ட கூடாதா? இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். என் கண்ணே, என் ராசாத்தி இல்ல, எங்க அம்மா இல்ல, கண்ணே கொஞ்சம் ட்ரை பண்ணா, கொஞ்சம் மூடு வரவைடா. நான் உன் புருஷன் தானே, நீ என் பண்டாட்டி இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க,
சென்னையில காலைய விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப நீ பூ வைக்கல என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? சென்னையில போய் படுத்துக்குவேன். என்ன சோமா உட்காந்துருக்கீங்க? அரபிக் கடலுக்கு பாலம் எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா குண்டோட கைலாசம் போறேன்டா, அப்புறம் குடி இருக்க ஒரு பயிரக்க மாட்டான். ஆ, வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன, போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்து போனோம், புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்களை பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா, என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு தெரியாதா? இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன, எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க, நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, 100 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி கொடுக்கல, நான் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது, எகிரிடுவேன். அடிச்சிருப்பால ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்ட்ட போய் கேளு. இவன வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வப்பனை பத்தி தெரியாதா? மம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்ன ஊர்மையை பத்தி விட்டுருக்காங்க. தச்சை போடி, டேய் படாத போங்க. உன் கடையில கவனம் ரெண்டு ஒண்ணு நான் பாத்துறேன்டா. வேலைய காமிக்கிற முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சு முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் சொல்லு விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி திரியுது, அதுக்காக நீ என் பொண்ணை திட்டது கறிச்சட்டி நாய? உனக்காச்சு எனக்காச்சு வெளியெடுத்து வெளியிருப்பேன். ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான். அம்மாலே என்னங்க எடுத்துட்டு வரது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அருவா வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிலாண்டியா? என்ன வாழ்த்து வழி அனுப்பு ஜமுனா. என்னங்க இது, என்ன நடந்தது? அருவாள் கைமா இருக்கீங்க கோயம்புத்தூர். இந்த ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்தாருப்பா? அதை விடுங்க, அது ஒரு பெரிய காரியமெண்ட். இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. நானும் 10 வருஷமா பாக்குறேன், அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுற வெட்டுறாரு. ஒரு ஆளா வெட்டிருக்காரா? அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு. அந்த அம்மா பின்னாடி போய் கதை தாள் போட்டுக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒன்று பாத்துறது, இங்க பாருமா. நீ போய் கதவை திறந்து விடு, உன் புருஷன் வந்து வெட்டுறது பாக்கலாம். ஐயோ வேண்டாங்க, நான் போய் கதவை திறந்தனா அவர் நிஜமா வந்து வெட்டிடுவாரு. அட என்னங்கா நீங்க, அவர் என்ன வாழை மரத்தையா வெட்டுறாரு? மனுஷன தான வெட்டுறாரு. திறந்து உடனே வந்து வெட்டித்தான் பாக்கட்டுமே. நானும் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேர பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறதுதான். ஏனுங்க கரெக்டா சொன்னி, நல்லா இருக்குதே. என் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார வச்சு காப்பாத்துவாங்க? உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா? என்னடி சொன்ன? வா இந்த பக்கம், என் புருஷன் உனக்கு சோறு போடுறமா? அடியே என் சக்காலத்தியா, ஹலோ
மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு, இன்னும் பஸ் வரலையா? வரலீங்க. அது வராது, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ், நான் டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க. அதான் பஸ்ல போறீங்கள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம், வாங்க உட்காருக்கலாம். உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் சிரமம்? நீங்க வரலீன்னா தான் சிரமம். பரவாயில்ல உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க புடிச்சுக்க, இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பேக் போட வேண்டியிருக்கும். ஐயோ ட்ரபிள் பண்ணுத. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும், டோர் ரெடி பண்ணிடுறேன். ஐயோ டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வண்டி இன்னமும் பழைய வண்டி தான், ஆனா மேடி நிட்டாலிங்க, கொஞ்சம் இருங்க ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்த, ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணுல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு தெரியுங்க. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் தூரம் அந்த ஆபீஸ் வரைக்கும் ஒழுங்கா போயிருக்க கூடாதா? தூப்பரம் போட்டு நாய. என்னங்க, நல்லா உட்காருங்க. ஏங்க, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷம் முன்னாடி என்ன பாத்துக்கோணும், என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுனா அது மட்டும் இருந்து எம்ஜிஆர் லெவலுங்கோ. இப்படிதாங்க, இப்படியே தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ, நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல, நம்ம காலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாணம் வச்சு ஒரு பொண்ணு இருக்குங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாணம் வச்சு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்ப தான் சின்ன சின்ன குட்டி ரெண்டே பேருக்கு. இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ சார்.
ஆபீஸ் வந்துச்சு. நிறுத்து நிறுத்து நிறுத்து, அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிங்களா, லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க வரேங்க. சரி ஏங்க 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 ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு. இல்ல பரவாயில்ல, நானே வந்துடுறேன். தேங்க்யூ சார். சார் என்னயா? மீட்டு சார். மீட்டு கிடைக்கிட்டியா? எங்க ரெண்டு பேர்த்தி பத்தி என்ன நினைக்கிற? அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட இருக்குங்க. அழகுல தங்க சிலையாட்டம் இருக்குங்க. ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்ட இருக்குங்க. யோ, ஜோடியா வந்தது நானு. என்ன பத்தி என்னையா நினைக்கிற? நீங்க புரோக்கர் தானே? பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். நீங்க அது வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க? வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. யோ, என்னையா அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே? இதுல என்னங்க தப்பு? உண்மையதான் சொன்னேன். தப்பு உண்மைதான். அப்பா துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மா கொண்டு விட, நான் வாய்க்கால போறேன். இந்த டிரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள உண்டு இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல? ஆமா, ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஆடைய மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுவி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வகடாட்சமா இருந்தீங்க. அது சரி, இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிவி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்த. அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இந்த டிரஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த டிரஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஏண்டி, நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புருவம் பிச்சு, விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸை விடுங்க மேடம், இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியேதான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க, இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன், ஸ்டைலா ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும்? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you.
போயிட்டு நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டில் இருக்கேன். வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை பட்டு வேட்டி, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்டுல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க. விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற, நான் கால மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்க போற சொல்றீங்க. புரியலையே. போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரங்க. மானகிட்டவங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே? எதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பாலு. பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது, பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீ யாரு இவ்வளவு நேரம் பேசுறது? பால குடிச்சு படுக்கிற வயசாடி இது, ஓடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. நேரங்காலம் வந்து சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றே. டேய் விசுனாதா வாடா, வீட்டுக்கார வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படி தான் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கே, தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விசுனாதா வாடா வெளியே. எந்த நாய்டா அது? டேய் ஜெகதீஸ்வரா. என்ன விசுனாதா சார்? ஒண்ணு இல்லைக்கா, வாடா கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ராயப்பா, நீ தானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல பச்சனே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டே. நீ ஒண்ணு கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். எனதே வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணி. சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணி. ஆமாயா, காலி பண்ணி. அட வாங்க. அடுத்து வா நெடியடா, கூப்பிடுறா. வாங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனா வா. இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியா வா. ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ குடுக்க போறியா? ஐயோமா தரேன், நான் தரேன். 100 தரேன். கூப்பிடுற மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்ன கேப்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்த, கரெக்டா வாடகை கொடுத்துருவன்ட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கிட்டு வீடு கட்டி வாடகை கொடுற?
உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? நோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடு. மறுபடியும் மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினுங்க? உங்களுக்கு வாடகை தானே இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல் ராக் கண்ட்ரோல் கோர்ட் சட்ட ரோடு எல்லாம் பேசுன. அதனைக்கு புத்தி ரோசனை எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்க. இந்த பார், அடுத்த மாசம் இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அத நீ கரெக்டா குடுத்துடணும். அப்புறம் நீ குடுத்துறது எனக்கு பிடிக்கல. என்ன முளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏன்டி முளகாய் இங்க காய வச்சேன்? அப்புறம் என்ன புள்ள பெருக்கிற மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏன்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்க. நீ வைக்காதங்க. நீங்க போடுறியாது கட்டலாங்களா? கட்ட என்ன கட்டாடி இறக்கறமா? போய் போய் குடிங்க. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்துருக்கா? வாடகை முன்னாடி மானத்தை வாங்கிட்டு பாத்தாங்க பாவீங்க. பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவ மாடுறா. உங்க ராசியோ ராசிங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுலிங்க. உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கை கையாந்திர பிச்சு புடும் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இதே நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. நல்லா யோசனை நான் யோசனை பண்ணிட்டேன். நீ போடா, உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கியா. ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துதானுங்க. ஏதாவது பில்லிசூனிய வச்சுட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி, கம்சன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோழ ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவல கட்டி ஓட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஓட்டல சோறு கன்னிமேராவல கட்டிங் பாத்து. ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சு, புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. போடா. தெரியாம பட்டுச்சுங்க. I'm so sorry. ஐயோ, ரத்தம் வருது. ஐயோ, எங்க அடி பலமா பட்டுச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேன். என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க, அது கூட பரவாயில்லைங்க. 1500 மதிப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சுட்டீங்களே, அத நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ, என்னங்க நீங்க, அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதானே. இதுக்கு போய் முந்தானே அதுதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தானி மூஞ்சில படலையான்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தானி என் மூஞ்சில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவரு தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ல? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வைக்கப்படுவா? இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸா அங்க வந்துருங்க, அப்புறம் நம்ம சொல்லி வேணுங்க. நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்டுங்க,
உங்க ஐடியாவே ஐடியா. மெட்ராஸ் வெயில ஹாட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் பார், ஐ அம் கொடைக்கானல் பாத்தீங்களா. ஹாய் ஹாய் ஹாய். இந்தாங்க கோயம்புத்தூர் கர்ற பஞ்சு முட்டா சாப்பிடுங்க. கொடுங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. யோ கோயம்புத்தூர் ஏன் சுரண்ட? அட அது இல்லைங்க. என்ன அது இல்லைங்க, போது இல்லைங்க. இந்த இடம்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கடைசியே பார்க்க வேண்டிய எந்த இடம்? நம்மன்னு சொல்லாத, நீயும் உன் பொண்டாட்டியை பார்க்க வேண்டிய இடம் சூசைட் பாறை. அப்படின்னா என்னது? அங்க வந்து நின்று தள்ளி விடுறேன். அடடா, இந்த இயற்கையான இடத்துல மிருதங்கத்தை வாசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயர மிருதங்கம் கொண்டு வரலையா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். போங்கப்பா, முக்கியமான இடத்துக்கெல்லாம் இந்த மிருதங்கத்தை கொண்டு வர மாட்டான். கொடைக்கானல் கூட்டம் நிறைய வரும், நடுவில் உட்காந்து வாச்சா கொடைக்கானல் செலவு கவர் ஆகும்ல. விஸ்வநாதா, வால் பேரிக்கா திங்காதரா, பின்னால வால் முளைக்கும். எனக்கு இல்ல ஜலகண்டேச்சே, என் பொண்டாட்டிக்கு தர அவளுக்கு முளைக்கிட்டோம். உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும், அப்படியே லயன் விடுமா, எல்லாரும் பின்னாலே வால் முளைக்கிட்டு எல்லாரும் வாலோட இறக்கும். பறக்குதுடா பந்து.